பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உண்டியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த உண்டியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த உண்டியல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்குன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேஸ்ட்டாக போன பேபி சோப் பாக்ஸ். எந்த சோப் பாக்ஸ் இல்லைனா பெரிய பாக்ஸ் இந்த மாதிரி எந்த பாக்ஸ் கிடைச்சாலும் அதை எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து பேபி சோப் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அதை சுற்றி கவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கலர் பேப்பர் தேவைப்படும். ஸோ நான் வந்து ப்ளூ கலர் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இது இல்லை நான் வந்து கிளிட்டர் ஷீட், ஆயில் ஷீட், எந்த பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். கிராஃப்ட் பிளேடு எடுத்திருக்கேன். டெக்கரேட் பண்ணுறதுக்காக கிளிட்டர் டேப் அண்ட் ஒரு ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஒட்டுறதுக்காக ஃபெவிஸ்டிக் எடுத்திருக்கேன். மார்க் பண்ணுறதுக்காக பென்சில் அண்ட் ஸ்கேல் எடுத்திருக்கேன். கட் பண்ணுறதுக்காக சிசர் எடுத்திருக்கேன். நம்ம இவ்வளோ திங்ஸ் வச்சு தான் இந்த கிராஃப்ட் ஐடியா நம்ம செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சோப் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ சோப் பாக்ஸை இந்த எண்டில் வச்சுட்டு பென்சில் அண்ட் ஸ்கேல் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து அதோடைய சைஸ் பார்த்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன் சிசர் வச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நான் எல்லா சைட்ஸையும் கவர் பண்ணிட்டேன். உள்பகுதியை தவிர மிச்ச எல்லா சைட்ஸும் நான் கவர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா வந்து உண்டியலுக்கு நம்மளுக்கு ஒரு கேப் இருக்கும் இல்லையா, எப்படின்னா ஒரு கேப் இருக்கும், அந்த மாதிரி நம்ம கேப்பு ரெடி பண்ணிக்கலாம். பென்சில் வச்சு மார்க் பண்ணி கேப் உருவாக்கிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கிராஃப்ட் பிளேடு வச்சு நான் கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா அதோடய உள்பகுதி இருக்குதுங்க இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸு இந்த மாதிரி இருக்குங்க இல்லையா, அதை நான் கட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுற சைடு வந்து திருப்பி வச்சுட்டு இந்த இடத்துல டெக்கரேட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்டோன், கிளிட்டர் டேப் அந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை நம்ம எடுத்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கரேட் பண்ணிட்டேன். டெக்கரேட் பண்ண அப்புறம் சூப்பராக இருக்குதுங்க இல்லையா. நம்மளோட இந்த உண்டியல் ரெடி. இது பாருங்கள், நம்மளுடைய இந்த உண்டியல் ரெடி. நம்ம இப்போ கேஷ் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கேஷ் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 5 rupees. நம்ம இந்த உண்டியல் இப்போ கேஷ் போட்டுட்டோம். இப்போ எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த பாருங்க கேஷ் எடுத்துட்டு. நம்மளுடைய இந்த உண்டியல் கிராஃப்ட் ரெடி. இந்த உண்டியல் கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.